ഹായ് നീറ്റ് 2023 ആസ്പിരൻസ്, കടൈസിയിൽ അഡ്മിറ്റ് കാർഡും വന്നാച്ച്. ഒവരാളുകളും എന്ത സ്കൂളിൽ എക്സാം എഴുത പോറാങ്ക അന്ന ഒരു വിഷയം ഇപ്പോഴത് എല്ലാവർക്കും തരും നനക്കറേ. കാലയിൽ സൈറ്റിക്ക് കൊഞ്ചം പ്രോബ്ലം ആയിരുന്നത് ആനാലും ഇപ്പോഴത് എല്ലാവർക്കും സൈറ്റുക്കുള്ള ഏറി തങ്ങളുടെ അഡ്മിറ്റ് കാർഡ് എടുക്ക മുടിയത് അപ്പഴിനാ നമ്പറ്. യാരുമേ പതരാതീങ്ക. നമ്മ ഒരു എക്സാം എഴുത പോറവങ്ക അന്ത എക്സാം പ്രൊസീജിയറിലെ ഒവ്വൊരു സ്റ്റെപ്സിലും இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பதற்றம் வந்துட்டு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். நீட்டுக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணிய டைமில் இந்த ஒரு பதற்றம் வந்தது. அப்ளிகேஷன் கொடுக்கிற டைமிலும் இந்த ஒரு பதற்றம் வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி சென்டர் சிட்டி வந்த போதும் பதற்றம் வந்தது. கடைசியில் இப்போ அட்மிட் கார்டு வந்த போதும் பதற்றம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லோருக்கும் பதற்றம் இருக்கும். நீட்டு ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷனுட எஃபெக்ட் என்னது அது நம்ம பார்க்க போற டைம் தான் இது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியவங்களா இருந்தாலும் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாதவங்களா இருந்தாலும் அட்மிட் கார்டு வர டைமில் ஒரு ஸ்பெஷல் பயம் டென்ஷன் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதா இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அட்மிட் கார்டு எடுக்கும் பொழுது அதுக்கு மூணு பேஜஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க அட்மிட் கார்டு எடுத்து அது இப்ப பார்த்துட்டு இருக்கும். அதுல ஒட்ட வேண்டிய போட்டோஸ், அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன், இது மட்டும் தான் அதில் பண்ண வேண்டியது. அதுவும் நீட் எக்ஸாம் நாளில் நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். 7ஆம் தேதி காலையிலும் சூப்பரா அழகா பண்றதுக்கு டைம் இருக்கு. இப்பவே அதை பற்றி யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதனால பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. போட்டோஸ் எல்லாம் கையில் இருக்கிறவங்க இப்பவே போட்டோஸ் எல்லாம் ஒட்டி தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு ரெடி பண்ணி வைங்க. அது மட்டும் இல்ல, இனி பிரிண்ட் அவுட் எடுத்தது போட்டோ ஒட்டியது நீங்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்தில் வச்சு கடைசியில் எடுக்க மறக்காத, கடைசியில் அந்த வச்ச இடம் தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. அப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் ஒரு 2-3 நாள்களுக்கு அப்புறம் நம்ம நீட் 2023 அட்டன் பண்ண போறோம். அப்போ இந்த நொடிகள் உங்களுக்கு தெரியும், கடைசி நொடிகள் தான். கடைசி நொடிகளில் நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி டென்ஷன் இல்லாமல் ரிவிஷன் சூப்பரா பண்ணுங்க. ஆ ரிவைஸ் பண்றதுக்கும் லிமிட் இருக்கு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அதாவது முழுசா படிச்சு நம்மளால ஒரு எக்ஸாமுக்கும் போக முடியாது. அது நம்ம மட்டும் இல்ல, யாரும் அப்படிதான். நமக்கு தெரியும் NCERT தான் நமது பைபிள், NCERT மட்டும்தான் நமக்கு கேள்வி வரும். அப்படி இருந்தாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமா படிச்சு முடிச்சு ரிலாக்ஸ் ஆகி எக்ஸாமுக்கு போன எத்தனை பேரை நீங்க பார்த்திருக்கீங்க? கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இல்ல, அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம ஒரே ஒரு விஷயம், கடைசி நேரத்தில் பிசாசு நம்ம மனசில் டான்ஸ் ஆட வரும். அதாவது என்னன்னா, தேவையில்லாத தோட்ஸ் நமக்கு கொண்டு வரும். அந்த தேவையில்லாத தோட்ஸில் எல்லாமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கடைசி நொடிகளை சொதப்பிடாதீங்க. அது நமக்கு பயம் கொடுக்கும். பயம் கொடுத்தால் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஏறும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாயிருக்கும். சிம்பிளான கேள்வி பார்த்தால் கூட அது சிம்பிள் கேள்வி அப்படி தெரியாது. அதனால் அன்பான மாணவர்களே, ஒரு 10 நாள் கூட கிடைச்சிருந்திருந்தா, ஒரு 1 மந்த் கூட கிடைச்சிருந்திருந்தா, அப்படி நம்ம இப்போது யோசிச்சு உட்கார்ந்ததினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. ஃபார் த டைம் பீயிங் நீட் எக்ஸாமுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. மே 7 அது நடக்கும், அப்படிதான் நம்ம நம்ப வேண்டியது. அதனால் ஒரே ஒரு விஷயம், நீ படிச்சுட்டு இருக்கிறது என்னது, பார்த்துட்டு இருக்கிறது என்னது, அதான் படிப்பு இனிமே நடக்கக்கூடாது. இது புதுசா நீங்க இன்னும் புதுசா படிச்சுட்டு இருக்கிறவங்களே இருந்தால் அவங்களை பற்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளை பத்தலாம். அதனால் நீங்க படிச்சது ரிவைஸ் பண்ணும்போது நீங்க நல்லா படிச்ச சாப்டர்ஸ் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி கான்ஃபிடென்ஸ் அதிகமாக்கி கொண்டு வாங்க. அது நீங்க பண்ண வேண்டிய வேலை தான். உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட சுயநம்பிக்கை அது யாரு கூடுதலாக்கி கொண்டு வரணும், அதிகமாக்கி கொண்டு வரணும்னு கேட்டால் நீங்க தான் அது பண்ண வேண்டியது. வெளியேறு நம்மளுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் முடியும், ஆனால் நீதான் உன்னோட மனசில் நடக்கக்கூடிய வியாபாரங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இப்படி நல்ல விதமா மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஒரு அளவுக்கு டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். எந்த அளவுக்கு இருந்தாலும் டென்ஷன் கம்ப்ளீட்டா போகும் யாருமே யோசிக்க கூடாது. பட் விஷயம் என்னன்னா, நான் நிறைய படிச்சு வச்சிருக்கு. ஆ படிச்சு வச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருமா, அந்த டென்ஷன் நான் வீடியோல சொன்ன மாதிரி அது திரும்ப திரும்ப கூட கொண்டு வராதீங்க. அப்படி நீங்க கொண்டு வந்ததினால நேத்து எப்படி போச்சு, முந்தா நேத்து எப்படி போச்சு, அதுக்கு முந்தா நாள் எப்படி போச்சு, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ
அந்த ஒரு விஷயத்தை விட்டு இந்த ரெண்டு நாட்களையும் மூணு நாட்களையும் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுன சாப்டர்ஸ் மட்டும் அது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு வச்சது எல்லாமே, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணியது எல்லாமே, நீங்க டெஸ்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சது எல்லாமே அது உன்னோட ஆள் மனசுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படி நம்புங்க. ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கம்மி பண்ணி தனி பேச்சுக்கு டைம் கொடுங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே பேசுங்க, பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. நீ படிச்ச இடத்திலிருந்து கேள்விகள் வரும்போது பதறாமல் கரெக்டான ஆன்சர் கிட்ட உன்னோட மனசு போகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ண வேண்டியது. எக்ஸாம் குவஸ்டன் பேப்பர் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, அது இனி நம்மளால திருத்த முடியாது. அது மட்டுமில்ல, குவஸ்டன் பேப்பர் எப்படி வரும்னு நமக்கு தெரியாதில்ல. அது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இப்பவே நம்ம டென்ஷன் ஆகி பதற்றப்பட்டு டஃப் ஆகுமா டஃப் ஆகுமான்னு பயப்படுறது இவ்வளவு முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. ரிலாக்ஸ் ஆயிருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்கிட்ட தேடிட்டே இருங்க, ஹாப்பியா இருங்க, பயப்படாதீங்க. நீட்டினால் உலகம் உடஞ்சு போகும் அப்படி யாருமே நினைக்காதீங்க. உங்கள் முன்னாடி வாய்ப்புகளும் சாய்ஸுகளும் நிறைய இருக்கு. முடிவு அது உன்னுடையது மட்டும்தான். போன நாட்களை பற்றி பேசியதினால எந்த பிரயோஜனம் இல்லை. வரப்போற இந்த ரெண்டு மூணு நாட்கள் அதுக்குள்ள நீ உன்னோட மனசு சூப்பரா சமாளிக்க முடியும்னா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல நீட் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்கள் அன்போடு ஜாலி.